வணக்கம். இது உங்கள் நியூஸ் ஐடின் தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செப்டம்பர் 1 முதல் பள்ளிகள் திறப்பு. கல்லூரிகள் பட்டய படிப்பு வகுப்புகளை சுழற்சி முறையில் நடத்தவும் தமிழ்நாடு அரசு அனுமதி. திங்கட்கிழமை முதல் 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை திறக்கலாம். கடற்கரைகள், நீச்சல் குளங்கள், பூங்காக்களுக்கு பொதுமக்கள் செல்லவும் அனுமதி. ஆந்திரா கர்நாடக மாநிலங்களுக்கு பேருந்துகளை இயக்க அனுமதி. ஐடி நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்படலாம் என்றும் அறிவிப்பு. சென்னையில் 80 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வீடு தேடிச் சென்று கொரோனா தடுப்பூசி. முதியோர்களுக்கு உதவும் வகையில் மாநகராட்சி நடவடிக்கை. சென்னை ராமாபுரத்திலும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் தரமற்று கட்டப்பட்டு இருப்பதாக புகார். சுவர்களை தொட்டாலே சிமெண்ட் பூச்சு உதிர்வதாக குற்றச்சாட்டு. கேரளாவில் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் கொண்டாடப்பட்ட ஓணம் பண்டிகை. புத்தாடை அணிந்து திருவாதிரை நடனமாடிய பெண்கள். உத்தரகாண்டில் நிலச்சரிவில் சிக்கி நூலில் உயிர் தப்பிய பயணிகள். ஜன்னல் வழியாக எகிரி குதித்து ஓடிய பயணிகள். ஆப்கானிஸ்தானில் இந்தியர்கள் யாரும் கடத்தப்படவில்லை. தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நியூஸ் எய்டின் தமிழ்நாட்டுக்கு பிரத்யேக தகவல். தமிழ்நாட்டில் August 23 முதல் திரையரங்கள் திறக்கவும் கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது அமலில் உள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு 23 காலை 6 நிறைவடையும் நிலையில் பல்வேறு புதிய தளர்வுகளுடன் ஊரடங்கு 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி செப்டம்பர் 1 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செப்டம்பர் 1 அனைத்து கல்லூரிகளும் சுழற்சி முறையில் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பட்டய படிப்பு வகுப்புகளும் சுழற்சி முறையில் இயங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்களும் செப்டம்பர் 1 முதல் மதிய உணவு வழங்குவதற்காக மட்டும் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நிலையான வழிகாட்டு முறைகளை பின்பற்றி மழலையர் காப்பகங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு இடையேயான பொது போக்குவரத்து 23 முதல் இயங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீச்சல் குளங்கள் விளையாட்டு பயிற்சிகளுக்காக மட்டும் 50% பயிற்சியாளர்களுடன் செயல்படலாம் என்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் மூலம் நடத்தப்படும் வேலைவாய்ப்பு பயிற்சி வகுப்புகள் செயல்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் August 23 முதல் 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் கடற்கரைகளுக்கு செல்லவும் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உயிரியல், தாவரவியல் பூங்காக்கள், படகு இல்லங்கள் ஆகியவை நிலையான வழிகாட்டு முறைகளை பின்பற்றி செயல்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 9 வரை செயல்பட்டு வந்த அனைத்து கடைகளும் 23 இரவு 10 வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் August 23 முதல் திரையரங்கள் திறக்கவும் கடற்கரைகளுக்கு பொதுமக்கள் செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1 முதல் 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடைகளில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக வாடிக்கையாளர்களை அனுமதித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஊழியர்கள் உரிமையாளர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கடைகள் மற்றும் நிறுவனங்களில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களில் பணியாளர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதை நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடைகளின் நுழைவு வாயிலில்
கை சுத்தரிப்பான்களையும் உடல் வெப்பத்தை பரிசோதிக்கக்கூடிய கருவிகளையும் அவசியம் வைத்திருக்க வேண்டுமென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடைகளில் பணியாளர்களும் வாடிக்கையாளர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து கடைகளும் காற்றோட்ட வசதியுடன் செயல்படுவதோடு மட்டுமின்றி கடைக்குள் ஒரே நேரத்தில் அதிகப்படியான நபர்களை அனுமதிக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைகளின் நுழைவு வாயிலில் வரிசையில் காத்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் சமூக இடைவெளியுடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேல் வாடிக்கையாளர்களை அனுமதிக்கும் கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பிறகு பள்ளிகளை திறக்கலாம் என்று பெரும்பாலான பெற்றோர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கொரோனா 2வது அலையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருவதால் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் நேரடி வகுப்புகள் தொடங்க உள்ளன. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செப்டம்பர் 1ஆம் தேதி பள்ளிகளை திறப்பதில் அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு தேவையான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பெற்றோர்கள் காலை மாலை என 2 வேளையாக பிரித்து வகுப்புகளை நடத்தினால் மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்றனர். இதேபோன்ற கருத்தை எதிரொலிக்கும் தாய்மார்கள் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பிறகு பள்ளிகள் திறந்தால் அவர்களது பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்கின்றனர். எல்லாரும் தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் அந்த இது செயல்பாடு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். டீச்சர்ஸுங்களே இன்னும் கொஞ்சம் பேர் கொரோனா வந்தவங்களாம் தடுப்பூசி போடாமல் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் பேர் 90 நாள் கழித்து போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பசங்களுக்கும் தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் அவங்க கிளாஸில் வந்து உட்காந்தாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் யாருக்கும் எதுவும் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. தமிழக அரசு விரைவில் பள்ளி மாணவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த வேண்டும் என பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டுட்டு அதுக்கப்புறம் திறந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். அதே டைம் வந்து கிளாஸ் வகுப்பறெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக அதை சமூக இடைவெளி அதெல்லாம் கடுப்பிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சுகாதாரமும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் திறக்கிறத பற்றி யோசிக்க முடியும். பள்ளிகள் திறந்தால் நேரடியாக ஆசிரியர்களிடம் தங்களது சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ளலாம் என்று கூறும் மாணவிகள் ஆன்லைன் வகுப்பால் முறையாக கல்வி பயில முடியவில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். என்னை பொறுத்த வரைக்கும் திறக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இவ்வளோ நாள் ஆன்லைன் கிளாஸில் படிச்சிருக்கேன். ஆனால் வந்து ஃபுல்ஃபில்லாக எனக்கு வந்து இன்னும் இல்லை எதுவுமே. லைக் நேரில்னா வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கும் போது அவங்க ஐ டு ஐ கான்டாக்டில் நாங்கள் இருக்கும் போது கவனம் செதறாது. ஸோ எல்லாமே நாங்கள் ஒழுங்காக கற்றுப்போம். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வந்துச்சுனா கூட நாங்கள் வந்து உடனே கேட்டு கிளாரிஃபை பண்ணிப்போம். இதுவே ஆன்லைன் கிளாஸ்னால் நாங்கள் மைக் ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவங்க மியூட் ஆல் கொடுத்துட்றாங்க. டவுட்ஸையும் கேட்க முடியாது. அடுத்த நாள் கேட்குறதுக்குள்ளே டவுட்டே மறந்துடும். மாணவ மாணவிகளை 2 அமர்வுகளாக பிரித்து வகுப்புகள் நடத்தினால் தொற்று பரவும் அபாயம் குறையும் என்றும் பள்ளி மாணவிகள் குறிப்பிட்டனர். ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப ஒரு இஷ்யூஸாக இருக்குது. பிகாஸ் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்லேயும் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே கிளாஸில் போட்டு நடத்துறதுனால ஸ்ப்ரெட் வந்து வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணலாம். லைக் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸு ஃபஸ்ட்டு செஷன், செகண்ட் ஒரு செஷனில் இன்னொரு 10 ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பிரித்து ஏன்னா கிளாஸ் ரூம்ஸும் நிறைய வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பள்ளி திறப்பு குறித்து பேசிய மருத்துவர் அஸ்வின் கருப்பன் மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பு வழிமுறைகளை அறிவுறுத்தி பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்றார். நீங்களும் உங்கள் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது இதெல்லாம் சொல்லி கொடுத்து சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்கை அணிவது, கையை அடிக்கடி கழுவுது, சானிடைசேஷன் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து இத்தனை நாள் நம்ம வந்து 2 வருடமாக பள்ளிக்கு செல்லாமல் இருந்து இதை நம்ம எதனால் இதெல்லாம் அனுபவிச்சோம் அப்படின்றத பசங்களுக்கு உணர்த்தி இனியாவது வந்து அவர்கள் படிப்பு நல்லபடியாக மேலும் செல்வதற்கு நீங்க எல்லாரும் துணை நிற்கணும். 2 ஆண்டுகளாக கொரோனா ஏற்படுத்திய தாக்கத்தை மாணவர்களிடம் எடுத்துரைக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். நேர்த்தியாக விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
உத்தரகாண்ட் மலைச்சாலையில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவின் போது அதில் சிக்காமல் பேருந்து ஒன்று நூல் இழையில் தப்பிய காட்சி வெளியாகி உள்ளது. 14 பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை அல்மோராவில் இருந்து ஹல்த்வானி வரை சென்றது. நைனிட்டால் அருகே வீர்பாட்டி என்ற மலைச்சாலையில் பேருந்து சென்றபோது பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. அதை கண்ட ஓட்டுநர் உரிய நேரத்தில் சாதுரியமாக பேருந்தை நிறுத்தினார். இதனையடுத்து பேருந்து பயணிகள் ஜன்னல் வழியாக எகிரி குதித்து உயிர் தப்பினர். ஆந்திர மாநிலத்தில் குன்று மீதுள்ள கோயிலில் சாமியாடிய பூசாரி 40 பள்ளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தார். அனந்த்பூர் மாவட்டம் சிங்கமலை குன்றில் உள்ள கம்பமல்லையாசாமி கோயிலில் ஆண்டு பூஜை நடந்துள்ளது. அப்போது கோயில் பூசாரி அருள்வந்து ஆடியபடி பூஜை செய்தார். மலை குன்றில் உள்ள படிக்கட்டில் ஏறி இறங்கியபடி சாமியாடியவர் திடீரென கால் தடுமாறி 40 பள்ளத்தில் விழுந்தார். பூஜையை நேரில் பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். நீட் தேர்வு நடைபெறவுள்ள தேர்வு மையங்கள் குறித்த விவரங்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 12 நீட் தேர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுத போகும் மையம் குறித்த தகவலை முன்கூட்டி அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தேசிய தேர்வு முகமை ஏற்பாடு செய்துள்ளது. இதன்படி neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் தங்கள் பதிவு எண், பிறந்த தேதி உள்ளிட்ட தேர்வு மையம் குறித்து அறிந்து கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு 121,000 பேர் விண்ணப்பித்த நிலையில் தற்போது 112,000 பேர் மட்டுமே விண்ணப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவில் மதுபோதையில் ஒருவர் நெருப்பு குழிக்குள் விழுந்து உயிரிழந்தார். மொஹரத்தை முன்னிட்டு ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் இந்து இஸ்லாமிய மக்கள் இணைந்து பீர்லா பண்டுகா எனும் விழாவை கொண்டாடுவார்கள். அப்போது குழிக்குள் தீ முட்டி அதனை மக்கள் சுற்றி வருவர். ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே இந்த விழா நடைபெற்ற போது அங்கு வெங்கட சுப்பையா எனும் முதியவர் மதுபோதையில் நெருப்பின் அருகே சென்றுள்ளார். அவரை கண்டித்த ஊர் மக்கள் அருகில் உள்ள மேஜையில் அமர வைத்துள்ளனர். ஆனாலும் தொடர்ந்து தீயின் அருகே சென்றவர் திடீரென நெருப்பு குழிக்குள் இறங்கி உயிரிழந்தார். தீயில் கருகிய சடலத்தை பொதுமக்கள் மீட்டனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடற்பயிற்சி செய்யும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. உடல் நலனுக்கு அதிக முக்கியத்துவம் தரும் மு க ஸ்டாலின் அரசியல் பணிகளுக்கு இடையிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கிழக்கு கடற்கரை சாலையில் சைக்கிள் பயிற்சி மேற்கொள்வது இவரது வழக்கம். அத்துடன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் மினி ஜிம் ஒன்றை வைத்தும் தினமும் அங்கு உடற்பயிற்சி மேற்கொள்கிறார். அப்படி அவர் உடற்பயிற்சி செய்யும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் நல்வாய்ப்பாக தாயும் சேயும் காயமின்றி உயிர் தப்பினர். திருவண்ணாமலையைச் சேர்ந்த லோகேஸ்வரிக்கு கடந்த 19 செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை பிறந்தது. படுக்கையில் இருவரும் இருந்த பொழுது திடீரென மேற்கூரையின் சிறு பகுதி பெயர்ந்து விழுந்துள்ளது. நல்வாய்ப்பாக தாய் மீதோ குழந்தை மீதோ சிமெண்ட் பூச்சு விழவில்லை. இந்நிகழ்வை தொடர்ந்து அந்த வார்டில் இருந்த குழந்தைகளும் தாய்மார்களும் வேறு அறைகளுக்கு மாற்றப்பட்டனர். மேற்கூரை பூச்சு விழுந்தது குறித்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கோவை மாவட்டம் அன்னூர் ஒட்டர்பாளையத்தில் விவசாயி கோபால்சாமி தாக்கப்பட்ட விவகாரத்தில் வீடியோ எடிட் செய்து வெளியிட்டு குழப்பம் விளைவித்த நபர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 6 குருக்கள் பாளையம் கிராம நிர்வாக உதவியாளர் முத்துச்சாமி விவசாயி கோபால்சாமியின் காலில் விழுவது போன்ற ஒரு வீடியோ வெளியானது. இதனால் அந்த விவசாயி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டது. ஆனால் 14 வெளியான வீடியோவில் கிராம நிர்வாக உதவியாளர் முத்துச்சாமி விவசாயி கோபால்சாமியை தாக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அதனை கிராம நிர்வாக அலுவலர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். இதனால் அவர்கள் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வீடியோவை பதிவு செய்து சுயலாபத்திற்காக எடிட் செய்து வெளியிட்டதாக அன்னூர் வருவாய் அலுவலர் பெனசி பேகம் காவல்துறையிடம் புகார் அளித்தார். அவரது புகாரின் அடிப்படையில் வீடியோவை பதிவு செய்த அடையாளம் தெரியாத அந்த நபர் மீது இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேகதாது அணைக்கு எதிராக போராட்டம் நடத்திய தேமுதிக பொருளாளர் பிரேம்லதா விஜயகாந்த், விஜயபிரபாகரன் உள்ளிட்ட 349 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
காவிரியின் குறுக்கு அணைக்கட்டு முயற்சிக்கும் கர்நாடக அரசு கண்டித்து கர்நாடக எல்லையான ஓசூரில் தேமுதிக பொருளாளர் பிரேம்லதா தலைமையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் கொரோனா காலகட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக கூட்டத்தை சேர்த்ததால் பிரேம்லதா, விஜயகாந்த், விஜய பிரபாகரன் உட்பட 349 பேர் மீது நோய் பரவல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஓசூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிவசங்கர் பாபாவை ஜானகி சீனிவாசன் உள்ளிட்டோர் திட்டமிட்டு வழக்கில் சிக்க வைத்துள்ளதாக நடிகரும் சிவசங்கர் பாபா ஆதரவாளருமான சண்முகராஜா தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சிவசங்கர் பாபா அறநெறி இயக்கம் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய அதன் தலைவர் சண்முகராஜா, சிவசங்கர் பாபாவின் ஆசிரம சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சியில் பாஜக நிர்வாகி கே டி ராகவன் தூண்டுதலின் பேரில் சில அடியாட்கள் ஆசிரமத்திற்குள் புகுந்துள்ளதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். யோகி ஆதித்யநாத் சார் சொன்ன மாதிரி யோகி ஆதித்யநாத்தோட கெஸ்ட் ஹவுஸ்ல பாபா இருக்காரு. அமித்ஷா டேபிள்ல ஃபைல் இருக்கு. பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனை நாங்க பாக்குறோம். ராகவன் எல்லாமே பண்ணி முடிச்சிருவாரு அப்படின்னாங்க. அப்புறம் அரெஸ்ட் நடந்துச்சு. பாபா போக்சோல காலையில அரெஸ்ட் ஆகுறாரு, மத்தியானம் அரெஸ்ட் ஆகுறாரு. காலையில எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு 3 நாள் ஆண்டிசிபேட்டட் பெயில வருவாங்கன்றாங்க. ஆண்டிசிபேட்டட் பெயில இந்த இது கிடையாது. இப்படியா வரிசையா பொய் சொல்லி பொய் சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாபாவை சிக்க வச்சிருப்பாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. அப்புறம் கே டி ராகவனுடைய அடியாள்கள் 30 பேர் பவுன்சர்ஸோட சேர்ந்து அந்த கேம்பஸ்ல இருக்காங்க. ஜானகி அமெரிக்காவின் நியூயார்க்கில் ரயில்வே தண்டவாளத்தில் தவறி விழுந்த நபரை காவலர் காப்பாற்றிய காட்சி வெளியாகியுள்ளது. நியூயார்க் சுரங்க ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக நடைமேடையில் காத்திருந்த முதியவர் திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் தண்டவாளத்தில் தவறி விழுந்தார். சுய நினைவின்றி அவர் உயிருக்கு போராடிய நிலையில் ரயில் வரும் நேரமும் நெருங்கியது. அப்போது அங்கிருந்த காவலர் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு முதியவரை மீட்க போராடினார். கூட்டத்தில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பயணியும் கீழே இறங்கி காவலருக்கு உதவியாக செயல்பட்டார். முதியவர் மீட்கப்பட்ட அடுத்த சில நொடிகளில் ரயில் நடைமேடைக்கு வந்தடைந்தது. எட்டு திக்கும் என்ற பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சென்னையில் கொட்டி தீர்த்து கனமழையால் தவித்த வாகன ஓட்டிகள், விவரம் அறியலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை ராமாபுரத்தில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் தரமற்ற கட்டப்பட்டு இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கே கே நகர் கோட்டம் மூலமாக ராமாபுரம் பாரதி சாலையில் 78 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 384 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த குடியிருப்புகள் 2019 நவம்பர் மாதம்தான் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டன. தற்போது வீடுகளின் சுவரை தொட்டாலே சிமெண்ட் பூச்சி உதறுகிறது. லிப்ட், குடிநீர் குழாய்கள், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என்று அனைத்தும் சிதிலமடைந்து மோசமான நிலையில் இருப்பதை குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கட்டுமானத்தின் தரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். செவரெல்லாம் அப்படி கை வச்சா பிறந்து வந்து கொட்டுது. எல்லா வீட்டிலும் லீக்கேஜ் ஆகுது. உள்ள தண்ணி பார்த்தா எல்லா வீட்டிலும் லீக்கேஜ் ஆகுது. பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெக்கில கொட்டு சொல்லி சொட்டுது. அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமட்டமாக இருக்கு. இது இப்படி ப்ரெஸ் பண்ணாவே அப்படியே சிமெண்டாக வருது. ஒரு ஆஷாக இருக்குது, ஒரே மண்ணாக இருக்குது, சுண்ணாம்பாக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே குடிநீர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். 8th floor இங்கேருந்து லிஃப்ட்லேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. அண்ட் தென் வந்து அப்போ கூட சரி அந்த லிஃப்ட்டு கூட பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஒர்க் ஆகலை. ஒரு ஆர்மி கூட அடிக்க முடியல. அடித்தாக்க அப்படியே அந்த இது வந்து குவாலிட்டிக்கான சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. கீழே விழுது இது பண்ணாமல் இப்போ சில பேர் வந்து கையில் இப்படி தட்டினாலே டெஸ்ட் பண்ணுது. லிஃப்ட் எல்லாம் வந்து எதுவுமே குவாலிட்டியாக இல்லை. பிராண்டட் லிஃப்ட் எதுவுமே கிடையாது. இப்போ இதெல்லாம் போக இப்போ திருப்பி என்ன பண்ணுறாங்க, நோட்டீஸ் அனுப்பி 3.5 லட்சம் ரூபா பே பண்ண சொல்கிறாங்க. இந்த 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 குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 3,30,000 பே பண்ணணும். பே பண்ணாக்கி 10.5% இன்ட்ரெஸ்ட்னு வேறு சொல்கிறாங்க. அதை எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. பேங்க் நம்ம இப்போ ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் கூட இப்போது க்ளோஸ் டு 7% தான் வருது. ஏன்னா இப்போ 10.5% ஹவுசிங் லோன்லேயே கம்மி வட்டி மாதிரி இப்போது கேட்குறாங்க. இதையடுத்து அங்கு சென்ற அண்ணா நகர் உதவி செயற்பொறியாளர் பாண்டியராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கட்டிடங்களை ஆய்வு செய்தனர். அப்போது அவர்களை சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஒரு வாரத்தில் பிரச்சனைகள் சரி செய்யப்படும் என்று உறுதியளித்து அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர். கேரளா மற்றும் தமிழகத்தின் எல்லையோர மாவட்டங்களில் மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் புத்தாடை அணிந்து ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர்.
கேரள மாநிலத்தில் அறுவடையை ஒட்டிய ஓணம் திருநாள் மிக முக்கிய பண்டிகையாக திகழ்கிறது. மகாபலி சக்கரவர்த்தி மக்களை காண வரும் நாளாக ஓணம் கருதப்படுகிறது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி, கொச்சி திரிகர வாமனமூர்த்தி கோயிலில் ஏராளமானோர் புத்தாடைகள் அணிந்து சென்று சாமி தரிசனம் செய்தனர். வழிபாட்டில் யானையும் பங்கேற்றது. கோவையில் சித்தாபுத்தூர் ஐயப்பன் கோவிலில் அத்தப்பு கோலமிட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. பக்தர்கள் அனுமதிக்கப்படாததால் மலையாள மொழி பேசும் மக்கள் வாசலிலேயே நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். கொரோனா பரவல் காரணமாக தங்கள் வீடுகளிலேயே பலரும் எளிய முறையில் பண்டிகையை கொண்டாடினர். பாட்டி வீட்டுக்கெல்லாம் போவோம் எப்பவுமே. இந்த வாட்டி வந்து கொரோனானால பாட்டி வீட்டுக்கு போக முடியல, வீட்டிலேயே சிம்பிளா வந்து கொண்டாடிடுறோம். சிவானந்தா காலனியில் மலையாள மொழி பேசும் மக்கள் தங்கள் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு விளக்கேற்றி திருவாதிரை நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திருவாதிரை, களி மற்றும் படுக நடனத்துடன் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஒலிம்பிக் சின்னத்தையும் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அத்தப்பு கோலமிட்டிருந்தனர். ஓணம் பண்டிகையை ஒட்டி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது. மீனச்சல் கிருஷ்ணசுவாமி கோவிலில் மலையாள மொழி பேசும் மக்கள் அத்தப்பு கோலமிட்டு பண்டிகையை விமர்சையாக கொண்டாடினர். இந்த நாள் இங்கே எல்லாரும் வந்து அத்தப்பூக்களம் எல்லாம் போட்டு கொரோனா கட்டுப்பாடுடன் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அத்தப்பூ எல்லாம் போட்டு டெம்பிளில் வந்து ப்ரேயர் பண்ணி அப்புறம் மெயினாக சத்தியம் தான் இந்த திருவோண நாளில் பண்ணுறாங்க. சேலம் சங்கர் நகர் பகுதியில் ஓணம் திருநாளை வரவேற்கும் விதமாக அத்தப்பூ கோலமிட்டு தீபங்களை ஏற்றிய கேரள பெண்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். தருமபுரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஓணம் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே 3,00,000 ரூபாய் பணத்திற்காக வயதான தாயை நடுரோட்டில் இழுத்து போட்டு அடித்த மகனிடமிருந்து தாயை மீட்க வளர்ப்பு நாய் நடத்திய பாச போராட்டம் மனதை நெகிழ வைத்துள்ளது. பொன்னேரிப்பட்டியைச் சேர்ந்த நல்லம்மாளுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். நல்லம்மாளின் கணவர் ஒரு வருடத்திற்கு முன்பு காலமான நிலையில் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எழுதி கொடுத்துவிட்டு தனியாக வசித்து வருகிறார். இருப்பினும் நல்லம்மாள் பல ஆண்டுகளாக கூலி வேலை பார்த்து சேர்த்து வைத்துள்ள 3,00,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் வீட்டையும் கேட்டு மகன் சண்முகம் தொந்தரவு செய்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த மகன் சண்முகம் தாய் நல்லம்மாளை நடுரோட்டில் தரத்தரவென்று இழுத்து சென்று தாக்கியுள்ளார். இதனை பார்த்த நல்லம்மாளின் வளர்ப்பு நாய் மகன் சண்முகத்தை கடிக்கச் சென்றது. பெற்ற மகனே நல்லம்மாளை தாக்க வளர்த்த நாயோ அவரை மீட்க போராடியது. அதனைத் தொடர்ந்து சண்முகம் அங்கிருந்து சென்றார். இதனிடையே வயதான தாயை இரக்கமின்றி தாக்கிய மகன் சண்முகத்தை போலீசார் கைது செய்தனர். சின்ன மேலே ரோட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் கோந்திருந்தேன். சின்ன மேலே கோந்திருந்தேன், மயத்து பிடிச்சி இழுத்து கொண்டு போய் ரோட்டில் ஓட்டு இழுத்து விட்டு இங்கிழுக்கு இழுங்க பேயாட்டுற மாதிரி ஆட்டுனியான். செல்போனியுமே மருந்து பிடுங்கிட்டா. பாலசுப்ரமணியமும் எங்கள் சாணகே எங்கள் பையன் எட்டு எட்டு உதைச்சாங்க, கத்தி வேற புறத்துக்கு வச்சுருந்தாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் வைக்கோல் புதரில் தீயில் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சோக சம்பவம் நடைபெற்றுள்ளது. சம்பவத்தின் பின்னணி என்ன? கொலையா தற்கொலையா? திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த வத்தக்கவுண்டன் வலசு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 50 வயதான முருகேசன், 45 வயதான வளர்மதி தம்பதி. திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆன நிலையில் 21 வயதில் சிவரஞ்சனி என்ற மகளும் 18 வயதில் கார்த்திகேயன் என்ற மகனும் இருந்தனர். மகனும் மகளும் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் தனக்குச் சொந்தமான 10 ஏக்கர் விவசாய நிலத்தில் விவசாய பணிகளையும் 4 மாடுகளை வைத்து பால் வியாபாரமும் செய்து வந்துள்ளார்
முருகேசன். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு முருகேசன் வீட்டு வாசலில் இருந்த சோளத்தட்டை படப்பு தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதை பார்த்த பக்கத்து வீட்டில் இருந்த உறவினர்கள் முருகேசனை செல்போனில் அழைத்துள்ளனர். ஆனால் முருகேசனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து உறவினர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த ஆயக்குடி போலீசாரும் தீயணைப்பு படையினரும் தீயை அணைக்க முயன்றபோது சோளத்தட்டை படப்புக்கு நடுவே 4 சடலங்கள் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தீயில் கருகிய சடலம் முருகேசன், அவரது மனைவி மற்றும் மகன், மகள் என தெரியவந்தது. சடலத்தை மீட்ட போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் முருகேசனுக்கு பெரிய அளவில் எந்த கடன் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இல்லை என்று தெரியவந்துள்ளது. அத்துடன் திருடர்கள் யாரும் வீட்டிற்கு வந்து சென்றதற்கான அடையாளமும் இல்லாததால் போலீசார் பல கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். வீட்டு மற்றும் மற்ற இடத்துல இப்போ முதற்கட்ட விசாரணையில் வந்து எந்த பொருளும் காணாமல் போகவில்லை. புலன் விசாரணை உள்ளது. முதற்கட்டமாக என்ன வழக்கு பதிவு செய்யறாங்க? சந்தேக வழக்கு, சந்தேகமான மரணம் வழக்கு பதிவு பண்ணப்பட்டுள்ளது. புலன் விசாரணை உள்ளது. இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் இறந்த 4 பேரும் தீயில் விழுமுன் விஷம் அருந்தியுள்ளது தெரிய வந்துள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சென்னையில் பெய்த கனமழையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு மணி நேரத்திற்கு பெய்த கனமழையால் சென்னையின் பிரதான சாலைகளில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலின் காட்சிகளே இவை. காலை 8 மணி அளவில் கரும் மேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கனமழை பெய்ததால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பொதுமக்கள் வாகனங்களை இயக்கினர். அண்ணா சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. வாலாஜா சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் காணப்பட்டது. கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்புகளை சரி செய்ய முயன்ற போலீசார் அந்த வழியாக வந்த வாகனங்களை வேறு வழியில் செல்லுமாறு திருப்பி அனுப்பினர். சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் கனமழையால் மரம் ஒன்று சாலையில் விழுந்ததில் சரக்கு வாகனம் ஒன்று, ஆட்டோ ஆகியவை சேதமடைய நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் கோயம்பேடு மேம்பாலத்திலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை வாகனங்கள் நகர முடியாமல் ஒரே இடத்திலேயே நின்றன. ஆம்புலன்ஸ்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்ள போலீசார் அவற்றுக்கு வேறு வழி ஏற்படுத்தி தந்தனர். சேத்துப்பட்ட பகுதியில் மரம் முறிந்து ஆட்டோ மீது விழுந்தது. இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவெற்றியூர் உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் வெள்ளம் போல் தண்ணீர் தேங்க தாழ்வான இடங்களில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. சென்னை புறநகர் பகுதியிலான ஆவடி, அம்பத்தூர், பாடி, கொரட்டூர், திருமுல்லைவாயில், பட்டாபிராம், திருநின்றவூர் உள்ளிட்ட இடங்களிலும் 1 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சில இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனிடையே சூளை பகுதியில் சாலையில் இருந்த பள்ளத்தில் சிக்கி திடீரென்று நின்ற ஆட்டோ மோதி பின்னே வந்த இருசக்கரம் வாகனம் விபத்திற்குள்ளானது. இதில் பெண் ஒருவர் லேசான காயமடைந்தார். அது பைக் எல்லாம் இருந்தா உள்ள அப்செட்டா ரொம்ப அடிப்பு சாதாரம். இந்த ஆட்டோ வந்ததுனால தப்பிச்சாங்க. இப்ப அந்த கார்டன் போடவா கொஞ்சம் சேஃப்டி ஆயிடுச்சு. இது சொன்னால் கொஞ்சம் ரெடி பண்ணால் இந்த இடம் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குது. மழை அதாவது ப்ளவுடு யாத்திரை இடம் இது. கொஞ்சம் மழை பெஞ்சாலும் முட்டியாலும் வந்தது தண்ணி. எல்லாருக்குமே வேலை செய்கிறவங்களா சிரமம். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சென்னை MP தயாநிதி மாறன் 10 ஆண்டு கால ஆட்சியின் அவலநிலை காரணமாகவே சாலைகளில் மழைநீர் தேங்குவதாக குறிப்பிட்டார்.
பத்தாண்டு காலமாக இருந்த ஆட்சியின் அவல நிலையை குறிப்பிட்ட வகையில் தான் இன்று ஒரு நாள் பெய்த மழைக்கு இன்று சாலைகளே நீர் தங்கினர். இது 10 ஆண்டுகளாக நடந்த ஆட்சியின் அவல நிலையை தான் இது காட்டுகிறது. இது வந்து இப்போ வந்து எங்கள் தலைவர் ஆட்சி 3 மாதம் வந்தது, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் இது விரைவாக அனைத்து முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம். பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம், பாடலூர், அம்மாபாளையம், குறும்பலூர், நக்கசேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கோழியனூர், முண்டியம்பாக்கம், வளவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழையும் பெய்தது. அதேபோன்று தமிழகத்தின் அரியலூர், கடலூர் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. புதுச்சேரியிலும் முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு, உப்பளம் பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் தண்ணீர் சூழ்ந்து வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் வரும் 24ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் அவ்வப்போது கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடகாவில் ட்ரோன்கள் மூலம் மருந்துகள் டெலிவரி செய்வதற்கான சோதனை ஓட்டம் துவங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக பெங்களூருவில் உள்ள மையத்தில் விமான போக்குவரத்து இயக்குநரக அதிகாரிகள் மேற்பார்வையில் 2 ட்ரோன்கள் இயக்கி பார்க்கப்பட்டன. ஏற்கனவே இதே பணியில் ஹைதராபாத்தில் மருந்துகள் டெலிவரி செய்யும் வசதி சோதிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது பெங்களூருவிலும் இந்த சோதனை நடந்திருக்கிறது. ட்ரோன்கள் மூலம் மருந்துகள் டெலிவரிக்கென தனி கட்டமைப்பு உருவாக்க மத்திய விமான போக்குவரத்து இயக்ககம் திட்டங்களை வகுத்து வருகிறது. கொரோனா ஊரடங்கால் கடந்த ஆண்டு மூடப்பட்ட தாஜ்மஹாலில் ஓராண்டுக்கு பிறகு இரவு நேரத்தில் பொதுமக்கள் கண்டு ரசிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 50 பேர் மட்டுமே கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி தாஜ்மஹாலின் இரவு நேர அழகை கண்டு ரசிக்க முடியும். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்படி ஒரு நாளைக்கு முன்பே இதற்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய வேண்டும். புதிய கட்டுப்பாடுகளின்படி 8:30 மணியிலிருந்து 10 மணி வரை ஒரு நாளில் 3 பிரிவுகளாக மொத்தம் 150 பேர் மட்டுமே தாஜ்மஹாலின் இரவு அழகை கண்டு ரசிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 34,457 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. மேலும் 375 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். 36,347 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் பெருந்தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டில் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ளோரின் எண்ணிக்கை 151 நாட்களுக்கு பிறகு 361,340 குறைந்துள்ளது. இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 433,964 உயர்ந்துள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு பிறகு இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 400க்கும் கீழ்ப்பதிவாகியுள்ளது. நாட்டில் அதிகபட்சமாக கேரளாவில் 20,224 மேற்பட்டோருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. தேசிய கொடியை அவமதித்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி பாஜக நிர்வாகி எஸ் வி சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். 2020ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து தவறான தகவலை தெரிவித்தும் தேசிய கொடியை அவமதிக்கும் வகையிலும் யூடியூபில் வீடியோ வெளியிட்டதாக எஸ் வி சேகருக்கு எதிராக ராஜரத்னம் என்பவர் மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் எஸ் வி சேகருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற விசாரணையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி எஸ் வி சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் எம்ஜிஆர் சிலைக்கு காவி சால்வை போர்த்திய செயலை களங்கம் என்று தெரிவித்த முதலமைச்சர் களங்கமான தேசிய கொடியைத்தான் ஏற்றப்போகிறாரா என்று கேள்வி எழுப்பியதாகவும் தேசிய கொடியை அவமதிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார் புகார்தாரரை எதிர்மனுதாரராக சேர்க்கும்படி எஸ் வி சேகர் தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தார். புதுச்சேரி திருவள்ளூர் சாலை பிள்ளைத்தோட்டம் பகுதியில் 2 இளைஞர்கள் கள்ளச்சாவி போட்டு இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் உருளையான்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து இளைஞர்களை தேடி வருகின்றனர். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.